இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சட்னி ரெசிபி தாங்க. இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. நான் இன்றைக்கி செய்கிறது கேப்சிகம் வச்சு செய்யக்கூடிய சட்னிங்க. இது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த சட்னி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட ரெண்டு இட்லி சேர்த்து தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டான கேப்சிகம் சட்னி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிப்பி சமையல். குடைமிளகாய் சட்னி செய்கிறதுக்காக இங்கே நான் ஒரே ஒரு குடமிளகாய் எடுத்து வச்சிட்ருக்கேன். இதை வந்து உள்ளே கொஞ்சம் விதைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் நீக்கிட்டு நம்ம சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே கடாயில் நான் ஒரே ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நாலுலேருந்து அஞ்சு மிளகாய் அப்படி காரமாக இருந்தால் தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே இந்த மாதிரி பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே நான் வந்து ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம்னா டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக பிங்கிஷ் ஆனதுக்கப்புறமா பூண்டு 5-6 பல் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா நம்ம ஓரளவு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இங்கே நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்துகிட்ருக்கேன், அதையும் நான் ஸ்கொயர்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குடமிளகாய் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் நான் வந்து ஒரு குடமிளகாய் எடுத்துகிட்ருக்கேன், அதை நான் க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தண்ணியெலாம் விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு 4-5 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னாலே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நான் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். புளியாக வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை புளி தண்ணி இருந்ததுன்னா அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். குடமிளகாய் நல்லா வதங்கி வரணுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். அதோட இந்த சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நல்லா ஒரு வாட்டி ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சேர்த்துட்டோம்னா அவ்வளோதான் நம்மளோட கேப்சிகம் சட்னி ரொம்ப சூப்பராக இங்கே ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கேப்சிகம் சட்னி. இந்த கேப்சிகம் சட்னியோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சிப்பி சமையல் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.